ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அதிமுகவை தூக்கி எறிந்துவிட்டு சசிகலா உடன் கைகோர்த்த வேலுமணி, அதிர்ச்சி, எடப்பாடி, வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதிமுக 2016-2021 ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் எஸ்பி வேலுமணி. இவர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நிறைய ஊழல் வேலைகளில் ஈடுபட்டார். இவர் மட்டும் இல்லாமல் இவர் குடும்பத்தினருடன் இந்த ஊழல் வேலையில் ஈடுபட்டார். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சி வந்த பிறகு வேலுமணிக்கு சொந்தமான 60 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. சோதனையில் பல கோடி மதிப்பிலான பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. இந்த நிலையில் 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து மீண்டும் இவர் ஊழலில் ஈடுபடுவதாக புகார்கள் குவிந்து வந்தன. அதன் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டு பல வகையான தொழில்நுட்ப சாதனங்கள், கிரிப்டோ கரன்சியில் கோடிக்கணக்கில் முதலீடு செய்தது போன்றவற்றை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்டறிந்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து வேலுமணி வீட்டில் ரெய்ட் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் அதிமுக தலைமையான எடப்பாடி கிட்ட இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கல. என் மேலே அடுத்தடுத்து புகார்கள் எழுந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எடப்பாடி கிட்ட இருந்து எந்த ஒரு உதவியும் பண்ணது இல்லை. அவர் ஒரு சுயநலவாதி. தற்போது வரைக்கும் அதிமுக இருந்ததற்கு நான் வெக்கப்படுறேன் அப்படின்னு ஒரு பரபரப்பு பேச்சு வேலுமணி நெருங்கிய ஆதரவாளர்கிட்ட புலம்பியதாக சொல்லப்படுது. இதனை அறிந்த எடப்பாடிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில நாட்களில் அதிமுகவில் இருந்து விலகி சசிகலா உடன் இணைய உள்ளதாக சொல்லப்படுது. மேலும் எடப்பாடிக்கு நிர்வாக திறமை கிடையாது. சசிகலாவை அதிமுகவில் சேர்த்துக்கிட்டா கூட அதிமுக வெற்றி பெறும். இல்லாவிட்டால் அதிமுக தொடர்ந்து தோல்வி ஒன்றையே சந்தித்து கொண்டிருக்கும். ஓகே வியூவர்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதோ மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.